வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிறந்தாச்சு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய பெரிய ஹீரோஸோடைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸாக காத்துட்ருக்கு ஸோ அப்படி எந்தெந்த படங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக நாங்கள் வெயிட் பண்ணுற ஒரு சில படங்கள் அந்த படங்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்க்குற ஒரு சில படங்கள் அந்த லிஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக வந்து ஷேர் பண்ணுறோம் அதையுமே வந்து பாருங்க ஸோ மோஸ்ட் ஆன்டிஸ்பேட்டட் மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஆர்டர்லாம் கிடையாது ரேண்டமாகவே போயிடலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற கேப்டன் மில்லர் டைரக்டர் அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற இந்த கேப்டன் மில்லர் படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து ஜனவரி மூணாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ அன்றைக்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா வந்து ஆடியோ லான்ச் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கேப் விட்டு கூட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் நாள் தான் வந்து இருக்குது ஸோ சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம் இந்த படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அருண் மாதேஸ்வரன் ஆக்டர் தனுஷை எப்படி காமிச்சிருக்காரு என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியாக வந்து இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத சீக்கிரமே நம்ம தேட்டர்ஸில் போய் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கேப்டன் மில்லருக்கு அடுத்து ஆக்டர் தனுஷோடைய ஐம்பதாவது படம் டி ஃபிஃப்டி பொதுவாகவே ஒரு நடிகருடைய ஐம்பதாவது படம்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அதே எதிர்பார்ப்பு வந்து இந்த டி ஃபிஃப்டி படத்துக்கும் இருக்குது இப்போ வரைக்கும் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதுனால தான் ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தானோ கேப்டன் மில்லர் ரிலீஸ்க்கு அப்புறமா டி ஃபிஃப்டிக்கான அப்டேட்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தனுஷே வந்து டேரெக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த படமும் ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஷங்கரோடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ படம் வந்து தமிழ் நியூயரை முன்னிட்டு படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் வந்து பிளான் போயிட்டுருக்கு இந்த இண்டியன் டூ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது பட் ஒரு நார்மலான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா இந்தியன் படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு ஃபிலிம் அந்த படத்துக்கு வந்து சீக்வல் எடுத்திருக்காங்க அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த சீக்வல் வந்து எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படமே வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிச்சு எவ்வளோ இஷ்யூஸை தாண்டி எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்தியன் டூக்கு ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சங்கருடைய படம் ரொம்ப நாள் கழித்து சங்கரோடைய படம் தேட்டர்ஸ்க்கு வருது ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்தியன் டூவை தாண்டி இந்தியன் த்ரீ வேறு இருக்குது இந்தியன் த்ரீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளேயே வருமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு இந்தியன் டூவை வந்து தமிழ் நியூயரை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்தியன் த்ரீயை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுச்சு பட் இப்போதைக்கு இந்தியன் த்ரீயை பற்றி கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது எடுத்து முடிச்சிட்டாங்க ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு பட் இந்தியன் த்ரீ வந்து ஒன்று டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபோர்க்குள்ளே வரலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா டேரெக்டர் டிஜே ஞானவேலுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தலைவர் ஒன் செவன்டி வேட்டையன் வேட்டையின் படத்துக்கு வந்து இது சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு காமனாக இருந்தாலுமே அதை தாண்டி ஜெய்பீம் படத்தோடைய டேரக்டர் வந்து இப்போ இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ஜெய்பீம் வந்து எவ்வளவு சூப்பரான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த வகையில் தலைவர் ஒன் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் எடுத்து பேச போறாரு என்ன மெசேஜ் வந்து சொல்ல போறாரு எப்படி இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு பட் ஆனால் இந்த வேட்டையின் படம் வந்து கம்ப்ளீட்டாக டிஜே ஞானவேலுடைய படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் சூப்பர் ஸ்டாருடைய படமாகவும் இருக்கும் டிஜே ஞானவேலுடைய படமாகவும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த ஜனவரி மந்த் எண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து ஃபாஸ்ட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ வேட்டேன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மாசங்களில் வந்து நமக்கு தெரிய வரும் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தளபதி சிக்ஸ்டி எயிட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் நேத்தி தான் வந்து இந்த கோட் படத்தோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த படமும் சம்மர் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ வெங்கட் பிரபு நம்ம தளபதி விஜயை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அவர் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாரு ஸோ ரெண்டு தளபதி விஜய் இருக்காங்க ஒரு ஓல்டு லுக்கு இன்னொன்று வந்து ஒரு யங் லுக்கு ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் வந்து எப்படி இருக்க போது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த படத்து மேலே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வெங்கட் பிரபு வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் டேரக்டர் மகில் திருமேனியோடைய இயக்கத்தில் ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் விடாமுயற்சி ஸோ விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் அசர்பைஜானில் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க மூவி டீம் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க மொத்த ஷூட்டிங்குமே வந்து ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த படத்துக்குமே வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மங்காத்தா படத்துக்கு அப்புறமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மறுபடியும் ஏகை கூட சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு இந்த படத்தில் வில்லனா வந்து ப்ளே பண்ணுறாரு அண்ட் அதே மாதிரி த்ரிஷாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஏகை கூட சேர்ந்து பேர் பண்ணுறாங்க மகிழ் திருமேனி ஏகே ஒரு புது காம்போ கண்டிப்பாக மகிழ் திருமேனி வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்குன்னு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு அண்ட் இந்த விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நடக்கிற கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அண்ட் மூவி டீம் இந்த படத்தையுமே சம்மர் ரிலீஸ்க்கு தான் வந்து பிளான் பண்ணுறாங்க மே ஒன்னாம் தேதி ஏகே உடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தை எப்படியாவது தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல மூவி டீம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ பிளான் பண்ண மாதிரியே ஏகே பர்த்டேவை முன்னிட்டு படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தை எப்போ வேணாலுமே ரிலீஸ் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அட்லீஸ்ட் அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ மூவி டீம் இதை கேட்டுட்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணால் இருக்கும் அப்படின்னு தோணுது சீக்கிரமே விடாமுயற்சியோடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த படம் வந்து டேரக்டர் பா ரஞ்சித்தோடைய இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் தங்கலான் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இருந்து படம் மார்ச்சுக்கு தள்ளி போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஒரு அப்டேட் வீடியோவில் நினைக்கிறேன் அதுக்கான காரணம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இருக்கு அதை தாண்டி படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து அனுப்ப போகிறாங்க ஸோ அதெல்லாம் அனுப்பி முடிச்சிட்டு தான் வந்து தேட்டர்ஸ்க்கு கொண்டு வருவாங்க பட் தங்களான் படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து சியானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக வந்து அமையும் ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க சியான் விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸை ஹெவியாவே இந்த தங்களான் படத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பா ரஞ்சித் வந்து அவரை சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் சியான் விக்ரமுக்கு டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும் போல் பட் டைலாக்ஸே இல்லைனாலும் எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிடுவார் ஸோ தங்களான் படம் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்த படம் தங்களான் படத்தோடைய ப்ரொடியூசர் ஸ்டூடியோ கிரீன் தயாரிக்கிற இன்னொரு பெரிய படம் டேரக்டர் சிவாவோடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கங்குவா ஸோ கங்குவாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய பேன் இண்டியன் ஃபிலிமாக வந்து உருவாயிட்ருக்கு ஸோ கங்குவா வந்து ஒரு தரமான கம்பேக் ஃபிலிமாக டேரக்டர் சிவாவுக்கு வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் அண்ணாத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வந்து போகலை ஸோ கங்குவா வந்து அப்படி இருக்காது வேற மாதிரியான ஒரு படமாக ஒரு புது விஷயங்களை வந்து அவர் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் ஆக்டர் சூர்யாவுக்குமே வந்து ஒரு மாசான ஒரு பயங்கரமான ஒரு பீரியட் கமர்ஷியல் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்துட்டுருக்கு ஸோ கங் கங்குவா படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வந்து தமிழ் நியூயரை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய செகண்ட் ஆஃபில் தான் இந்த கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒன்று அது வந்து பூஜா ஹாலிடேஸில் வர மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து தீபாவளிக்கு வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த தமிழ் படங்கள் இந்த படங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இதை தாண்டி அதர் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தெலுங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்லு புஷ்பா டூ ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் அதுக்கப்புறமா பிரபாஸோடைய கல்கி கல்கி படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகனுமே வந்து இருக்காரு அவருடைய ரோல் கூட வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அந்த படத்தில் இருக்காங்க ஸோ நாக் அஸ்வின் அவர் தான் அந்த படத்தோடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷை வச்சு நடிகர் திலகம் படம் எடுத்தவர் ஸோ அந்த படம் நல்லா தான் இருக்கும் அதனால இந்த கல்கி படமும் வந்து ஒரு தரமான படமாக அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன படங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமத்திலுமே வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உள்ள படங்கள் ஸோ இந்த லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டு வந்து நாங்கள் பர்சனலாக எதிர்பார்க்குற ஒரு சில படங்கள் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ்லாம் கிடையாது ரேண்டமாக தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ராமோடைய இயக்கத்தில் நிவின் பாலி சூரி நடிச்சிருக்கிற ஏழு கடல் ஏழு மலை எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எங்களுக்கு இருக்குது ஏன்னா கடைசியாக டேரக்டர் ராம் எடுத்த படம் வந்து பேரன்பு அந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் தான் எடுத்திருக்காரு நாளைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி இந்த படத்தோடைய ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ சீக்கிரமே இந்த படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருக்கிற விடுதலை பார்ட் டூ போன வருஷம் விடுதலை பார்ட் ஒன் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம் விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆக போது பார்ட் ஒன்னை விட இந்த விடுதலை பார்ட் டூ பயங்கர இன்டென்ஸான ஒரு கதையாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் மிஷ்கினுடைய படம் இப்போ விஜய் சேதுபதி வச்சு ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு ஸோ கடைசியாக டேரக்டர் மிஷ்கின் எடுத்த படம் வந்து சைக்கோ அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து பிசாசு டூ எடுத்தாரு பட் பிசாசு டூ இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகலை இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னுமே வந்து தெரியல பட் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் இந்த ட்ரெயின் படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் ஃபோர் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின் தான் வந்து தோணுது அடுத்து யாருடைய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனகுரு மகாமுனி படங்களை எடுத்த டேரக்டர் சாந்தகுமார் ஸோ டேரக்டர் சாந்தகுமார் வந்து இப்போ அர்ஜுன் தாஸ் தானியா ரவிச்சந்திரன் அவங்கள வச்சு ரசவாதி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த படத்துக்கு எனக்கு பர்சனலாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா மௌன குருவா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் குறிப்பாக வந்து மகாமுனி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம் அது ஸோ அதனால அந்த படத்தோட டைரக்டர் இப்போ ஒரு படம் பண்ணுறாரு இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு படமாக தான் இருக்க ஒரு ரொமான்டிக் கிரைம் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு அடுத்த படம் வந்து டேரக்டர் பாலாவுடைய இயக்கத்துல ஆக்டர் அருண் விஜய் நடிச்சிட்டு இருக்கிற வனங்கான் ஸோ டேரக்டர் பாலாக்கு ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் அப்படிங்கிறது தேவை ஸோ அந்த படம் இந்த வனங்கான் படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ வனங்கான் படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூ தௌசண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும் இந்த தடவை டேரக்டர் பாலா வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்லாம் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்து எந்த டேரக்டருடைய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முண்டாசுப்பட்டி ராட்சசன் படங்கள் எடுத்த டேரக்டர் ராம்குமார் ஸோ ராம்குமார் வந்து இப்போ மறுபடியும் மூணாவது முறையாக விஷ்ணு விஷால் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க அந்த படத்தை பற்றி இது வரைக்கும் பெருசாக அப்டேட் எதுவும் வரல அப்படின்னாலுமே இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அந்த படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு வந்து தோணுது கொண்டு வந்துட்டாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஜானரில் படம் பண்ணாமல் வித்தியாச வித்தியாசமாக வந்து படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில் ஒரு முக்கியமான டேரக்டர் வந்து ராம்குமார் ஃபர்ஸ்ட்டு படம் வந்து காமெடி செகண்ட் படம் வந்து த்ரில்லர் இப்போ மூணாவதாக இப்போ அவர் எடுத்துட்டுருக்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ஃபேன்டசி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த தடவை அவர் என்ன மாதிரியான ஒரு கதை குலத்தோடு வர அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு லிஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண மூவிஸில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்து நாங்கள் எப்படி ஒரு பர்சனல் லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனல் லிஸ்ட் இருக்கும் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய பர்சனல் லிஸ்ட் என்ன அப்படிங்கறதுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க